வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெசன் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் நம்பர் 1.5. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.4 வரைக்கும் இது வரைக்கும் எல்லா சமமும் போட்டு பார்த்துட்டோம். அது நான் நடத்தினா மட்டும் போதாது, நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசில் நிற்கும். வீடியோவை பாருங்கள், சந்தேகங்கள் ஏற்பட்டால் திரும்பவும் பாருங்கள். வீடியோவை பார்த்து அதில் இருக்கிற கணக்குகளை நோட்டில் காப்பி பண்ணுங்கள், திருப்பி திருப்பி படிங்க, அப்போ தான் அது மனசில் இருந்து நீங்காது. வாங்க எக்ஸசைஸ் நம்பர் 1.5க்கு போவோம். இந்த எக்ஸசைஸில் குறைஞ்சது ஒரு 2 மார்க் அல்லது 5 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பாக 5 மார்க்கு இந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சப்ஸ்டிடியூஷன் தான் அதிகமாக வரும். நாம் ஏற்கனவே அதில் ஓரளவுக்கு பழகி இருந்தாலும் இது அடுத்த லெவல் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றத மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ த ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ் F and G given below, find F of G, G of F, check whether F of G is equal to G of F. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு F of G யும் G of F உம் ஈக்குவலா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. அதில் F of X கொடுத்துருக்காங்க, G of X கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். இப்போ இது என்ன அப்படின்றத பாருங்க, எஃப் ஆஃப் ஜி அப்படின்றத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதலாம். இதை எடுத்துட்டு அதை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதலாம். அதே போல் ஜி ஆஃப் எஃப் அப்படின்றத இந்த ஜி அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஓ இந்த ஆஃப் எக்ஸ் எஃப்ன்றதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இது நல்லா ப்ராக்டிஸ் மனசில் ஆயிடணும். F of G is equal to G of F அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் F of G கண்டுபிடிப்போம். F of G is equal to பாருங்க, F bracket போட்டு G of X. இது எப்படி எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருங்க இல்லையா, அதனால இதை போட்டுருக்கேன். ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்க, வெளியே எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல. G of X என்னன்னு கொடுத்துருக்காங்க, X ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ G of X தூக்கிட்டு இந்த X ஸ்கொயரை போடணும் அதுக்கு சமமாக இருக்கிறதால. இது புரியுதுங்களா? பார்த்துங்க. அதுக்கு அடுத்து இப்போ பாருங்க, இது F of X அந்த ஃபார்முலாவில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே F of X is equal to இதை எழுதிங்க, X மைனஸ் 6 அப்படின்னு எழுதிங்க. இதில் எக்ஸை ரவுண்டு போட்டுக்குங்க. இந்த எக்ஸை தூக்கிட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத நாம் போட போகிறோம். எது வந்தாலும் இப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே எழுதிட்டேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ் மெத்தடில் இருக்கிறதால இப்போ அதில் வர எக்ஸை தூக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத போட போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை தூக்கிட்டு என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த பயிற்சி ஃபுல்லாக இது மாதிரி மாற்றி மாற்றி போட வேண்டியிருக்கும். இதில் தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ஜி ஆஃப் எஃப் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதை எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி போட்டுடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்கெட்டுக்குள்ள போடுங்க. இப்போ பாருங்க, இது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, ஜி ப்ராக்கெட்டுக்குள்ள ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே ப்ராக்கெட் இங்கே பக்கத்தில் எழுதுங்க, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸை ரவுண்ட் போட்டுக்கணும்.
எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்க எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு எழுதிட்டேன். ஹோல் ஸ்கொயர் அந்த ஸ்கொயரை அப்படியே போட்டிருப்பேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு சிக்ஸ், எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ், ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ பாருங்க ஒன்னும் டூவும் ஈக்குவலாக இருக்கா பாருங்க, ஈக்குவலாக இல்லை. அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சது. உங்களுக்கான தகவல் இந்த வீடியோவில் கிடைச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.